தமிழில் பொருங்குறி எழுத்துருக்கள் கொண்டு தட்டச்சு செய்வது எப்படி? முதலில் ஒருங்குறி தட்டச்சு ஏன் என்று பார்ப்போம். யூனிகோட் என்ற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கமே ஒருங்குறி. தமிழ் மொழியில் TSCII டேப் டேம் டேஸ் என்று பல வகையான எழுத்துருக்கள் இன்றும் வழக்கத்தில் உள்ளன. இதில் முக்கியமாக ஐஸ்வரி பாமினியா என்ற பெயர் கொண்ட எழுத்துருக்களை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த எழுத்து இந்த எழுத்துருக்கள் ஒருவரின் தனிப்பட்ட கணினியில் மட்டுமே வரும். ஆனால் ஒருங்குறி தட்டச்சு என்பது உலகிலுள்ள எல்லா கணினிகளிலும், எல்லா கணினி சேமிப்பகங்களிலும், எல்லா தொழில் கருவிகளிலும் ஒரே மாதிரியாக வரும். இதனால் கணினியை ஒரு தட்டச்சு இயந்திரமாக பயன்படுத்தாமல் ஒருவர் தங்கள் தொழிலை தாய்மொழி கொண்டு முன்னேற்றும் வகையில் கணினியை ஒரு நல்ல துணைக்கருவியாக பயன்படுத்தி கொள்ளலாம். தமிழில் ஒருங்குறியில் தட்டச்சு செய்ய தேவையானது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தமிழில் ஒருங்குறியில் தட்டச்சு செய்ய தேவையான மென்பொருட்கள் என்று பார்க்கும்போது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் கொடுத்துள்ள வேர்ட் 2007 இன்றும் பல தமிழாசிரியர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். அது தவிர இ கலப்பை என்னும் இலவச திரவூற்று மென்பொருள் ஒன்றே அவர்களுக்கு தேவையானது. ஈ கலப்பை தள முகவரி இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஈ கலப்பை என்று கூகுளில் தேடினாலே அந்த தளத்தின் முகவரி ஒருவருக்கு கிடைக்கும். இப்போது தமிழா ஈ கலப்பை இணையதளத்தில் ஈ கலப்பை மென்பொருளை பதிவிறக்கி நம்முடைய கணினியில் எவ்வாறு நிறுவலாம் என்று பார்ப்போம். இக்கலப்பை என்ற பொத்தானை அழுத்தியவுடன் இங்கே இக்கலப்பை தரமிறங்குவதை நாம் பார்க்கலாம். இக்கலப்பையை தரமிறக்கிய பின் அதை நமது கணினியில் நிறுவ வேண்டும். அதற்கு உங்களுடைய எக்ஸ்ப்ளோரர் அல்லது கோப்புகள் இருக்கும் பக்கத்தை அழுத்தினால் டவுன்லோட்ஸ் என்று குறிக்கப்பட்டுள்ள கோப்புகளுக்கு உள்ளே ஈ கலப்பை என்று தரம் பதிவிறக்கமாகியிருப்பதை காண்பீர்கள். அதை இரண்டு முறை அழுத்தினால் இக்கலப்பை உரிமம் பற்றிய ஒப்பந்தமும் அதைத் தொடர்ந்து இக்கலப்பையை நிறுவுவதற்கான வழிமுறைகளும் தெரியும். இக்கலப்பையை நிறுவிய பிறகு உங்கள் வலது கைப்பக்கத்தில் கணினியின் கீழே ஒரு மேல்நோக்கிய அம்புக்குறி இருக்கும். அதை அழுத்தினால் ஈ கலப்பையின் நிறம் சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதை வலது பக்க சொடுக்கினால் செட்டிங்ஸ் என்பதை அழுத்த வேண்டும். ஈ கலப்பையில் செட்டிங்ஸ் என்பதை அழுத்தினால் ஒரு
சிறிய சாளரம் திறக்கும். அதில் கீபோர்டு என்று சொல்லப்பட்ட இடத்தில் அழுத்தினால் பல வகை தட்டச்சுக்கள் தெரியும். உங்களுக்கு தேவையான தட்டச்சை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். அப்படி தேர்வு செய்யும் போது உங்களுடைய அந்த சிகப்பு நிற வட்ட வடிவம் நீங்கள் தேர்வு செய்த வண்ணத்தில் வரும். நான் ஃபோனட்டிக் என்று தேர்வு செய்திருப்பதால் இங்கே ஊதா வண்ணத்தில் வந்துள்ளது.